Thank you. Go ahead, get board there. Okay. Thank you. After board, you walk up 500 meters. Is it? Okay. Thank you. Hi guys, வணக்கம் and welcome back to my channel, Raghav Endless Journey. இன்னைக்கு தாய்லாண்டில் உவாஹின் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆசமான ஒரு கேவ் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ அந்த பிரயாண குன்று கேவ் தான் போக போகிறோம். இந்த கேவோட என்ட்ரன்ஸ் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 200 தாய் பாட் பர்சன். வாக் பண்ணி போனால் ஃப்ரீ மேலே, அதுக்கு வந்து 1.5 hours ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு கால் அடிபட்டுருக்கு, என்னால் வாக் பண்ண முடியாது, அதனால் போட் எடுத்துட்டோம். போட் வந்து 400 தாய் பாட். ஸோ இது வந்து நேராக கொஞ்சம் விட்டுருவாங்க, நம்ம அங்கேருந்து ஒரு 500 மீட்டர் வந்து வாக் பண்ணோம். இந்த இடத்த பாருங்களேன், ஓ மை காட். இப்போ ஆஃப் சீசனால் க்ரௌட் இல்லை, அதனால் வந்து ஃபுல்லி எம்டியாக இருக்குது. இந்த பிரயாணகோன் அப்படின்ற கேவ் வந்து உவாஹின் அப்படின்ற ஒரு சிட்டியிலேருந்து 50 minutes டிரைவில் இருக்குது. ஸோ இந்த கேவ் வந்து ரொம்ப ஃபேமஸான கேவ், டூரிஸ்ட்டுங்கலாம் வந்து ரொம்ப கம்மி. எனக்கு முன்னாடி ஒரு 4 பேர் போனாங்க, அவ்வளோதான். ஸோ நாங்கள் தான் இங்கே இவ்வளோ ஃப்ரீயெல்லாம் பார்க்க முடியாதுங்க. இதான் ஆஃப் சீசனில் வரும்போது இது ஒரு அட்வான்டேஜ் நமக்கு. கைஸ், நம்ம இப்போ பார்த்துட்ருக்குற இந்த ஏரியாவில் இருக்குல்ல, இது யூஸ்வலாக இப்படி இருக்காது. இது ஃபுல்லாக வாட்டர் இருக்கக்கூடிய ஏரியா. நான் உங்களுக்கு அந்த பிக்சரை ஆட் பண்ணுறேன் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். அது இப்போ வந்து தண்ணி வந்து உள்வாங்கியிருக்கு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாம் இவ்வளோ தூரம் நடந்து போகிறோம். ஏறக்குறைய எனக்கு தெரிஞ்சு 1 kilometerலேருந்து 1.5 kilometer தண்ணி வந்து உள்வாங்கியிருக்கு. நாம் அது வரைக்கும் இப்போ உள்ளே போயிட்டு அந்த போட் ஏற போகிறோம். யூஸ்வலாக தண்ணி இது வரைக்கும் இருக்கும், இங்கே தான் போட்டில் ஏறும். இங்கே தாய்லாண்டு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டூரிஸ்ட் ரெவன்யூ தான் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். டூரிஸ்ட் வரதை நிறுத்திட்டாங்கன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஊரில் மட்டும்தான் மலைகள்லாம் பாதுகாப்பாக வச்சிடலாமல் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு தோணுது. கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றேன். இது ஒரு ஹிடன் கேவுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அதிசய கேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது காரணம் என்னென்னா, இது அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் அந்த மாதிரிங்க. ஏன்னா ஒன்று, நீங்கள் வந்து இந்த மலை மேலே ஏறி இறங்கணும் அந்த சைடு, இல்லைனா இந்த மாதிரி கடலை சுற்றி போகணும். போகணும் அப்படின்னா அங்கேருந்து ஒரு 1410 feet ஹைட்டு போனோம்னா அந்த கேவ் வந்து நீங்கள் பார்க்க முடியும். எம்டியாக அவ்வளோ உயரத்துக்கு போகணும்னா அங்கே வந்து ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அந்த பிரிட்ஜ் வந்து டெட் பிரிட்ஜ் அப்படின்னு வந்து இவங்க சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த பிரிட்ஜு மேலே வந்து பல விலங்குகள் வந்து நடந்து போகும்பொழுது அங்கேருந்து உழுந்து உள்ளே வந்து இறந்துருக்கு, அதனால் அதுக்கு வந்து டெட் பிரிட்ஜின்னு பேர் வச்சுருக்கேன். கேவ் நடந்து வரணும்னு சொன்னேன் இல்லைங்களா, நம்ம வந்து அங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். அதோட வழி வந்து பார்த்திங்கன்னா அதே அப்படியே மேலே வருது. ஸோ இப்படியே நம்ம நடந்து இதிலேருந்து அப்படியே போனோம். ரூட் அதில் இருக்குது, மேலே நடந்து போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக நான் மரங்கள்லாம் வந்து மூடி இருக்கிறதுனால எங்கள் ரூட் தெரியல, பட் அவங்க பேசிட்டு போகிறது எனக்கு கேட்குது. ஸோ அப்படியே நம்ம போனோம்னா, ஸோ அது மேலே கொண்டு போதுங்க. ஹலோ, போட் நம்பர் 1. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு கேவ். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருந்து சூரிய ஒளி வந்து உள்ளே விழும். அதோடு மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மரங்கள்லாம் வந்து இருக்கும். அதுதான் இந்த கேவோட சிறப்பே. Very quiet, huh? Not busy. Yeah. You sit down. Okay. What's your name? Khan. So how far from here? How many minutes? 20 minutes. Yeah. லைம்ஸ்டோன் பாறைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பாறைகள் தான் வந்து இங்கே நிறைய. இந்த மலை முழுவதுமே ஏறுறது வந்து ரொம்ப செங்குத்தாக இருக்கும். நீங்கள் வந்து ஏறும்பொழுது ரொம்ப பார்த்து ஏறணும். காய்ஸ், அந்த மேலே பார்க்குறீங்கல்ல, அந்த மலை மேலே அந்த ஓரம்தான் அந்த ட்ராக் இருக்குது, வாக்கிங் ட்ராக்கு. நீங்கள் அப்படியே அதில் நடந்து இங்கே வந்து ரீச் ஆகிடலாம். மச்சான்
கரைக்கு போயிட்டு பெரிய விஷயம். சார் அப்படி உள்ள இருக்குதுங்க, இப்படி ஒரு ஒன்றரை அடிக்கு இருக்கும் சார். இதை பற்றி எவ்வளோ தூரம் நடந்து வந்துருக்காங்க, அதை சுற்றி இப்படி உரண்டாது. சூப்பர் அட்வென்ச்சர் மச்சா. டேய் சவளே, தாவுடா தாவே. எங்க தாவுறது? நானே தவத்துக்கிட்டு இருக்கேன்டா. இது கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஓ மை காட், எல்லா மச்சா சில இடங்கள் சாங்கா இருக்க மாதிரி இருக்கு. ஆனா சில இடங்கள் இந்த சைட்லாம் வாட்டர் கொஞ்சம் கிளியரா இருக்கு போல இருக்கு. கீழே அந்த ஷெல்லாம் நிறைய இருக்குங்க, காலை அறுத்துரும் போல இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லாக நடக்கணும் இங்கே. Ooh, I can feel it. பார்த்தீங்களா போட, லம்சலா பீச். இங்கே தாங்க அந்த பீச்சுக்கு வந்து தாங்க அந்த கேவ் போகணும். நம்ம லைக் நம்ம முன்னே சொன்ன மாதிரி ரெண்டு வழி இருக்குது. ஒன்று போட்டில் வந்துட்டு நீங்கள் இப்படி வரலாம், இல்லை நீங்கள் நடக்கக்கூடிய ஆள்னா நடந்து வரலாம். கொஞ்சம் ஹில்ஸ்லாம் ஏறி வரணும். திஸ் வே, தேங்க்யூ. ஸோ இங்கே வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் கூடாதுன்னு போட்டிருக்காங்க. குவைட்டாக இருக்கணுமா, ட்ரிங்க் கிடையாது, ஆல்கஹால் இங்கே கிடையாது, நோ ஸ்மோக்கிங், ஸ்டே ஆன் ட்ரையல் அதெல்லாம் போகணுங்கிறாங்க. கரெக்டாக கீப் க்ளீன், ரூபீஸ்லாம் போடக்கூடாதுங்க. ஃபயர் ப்ராஃபிட் கன்ஸ் எல்லாம் நம்ம வச்சுருக்கக்கூடாது. நைக்கலாம் டொமஸ்டிக் கனிங்கெல்லாம் நம்ம கொண்டு வரக்கூடாதான். ஹண்டிங்கும் கூடாதுன்னு போட்டுருக்காங்க. பார்த்தீங்களா, மெல்ல திறந்தது கதவு, லொக்கேஷனாக இருக்குது மச்சான். அதுலேயே அதே மாதிரி இருக்கு மச்சான் நடக்கிறது. இங்கே ஃப்ரெஷ்ஷாக இளநீ வித்துட்ருக்காங்க. ஒரு சில்லுன்னு ஒரு இளநீ போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம். ஏன்னா இங்கேருந்து 500 meters நம்ம வாக் பண்ணோம், லாங் வே டு கோ. 500 meters என்ன அவ்வளோ தூரமாக அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. அது என்னென்னா, நம்ம வந்து அது மலை மேலே ஏறி போனாங்க, அதனால நான் சொல்கிறேன். அது கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்னு சொன்னாங்க. என்னது இது, திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. சோ இங்க இருந்து 430 meters அப்படின்னு போட்டிருக்காங்க. சோ இங்க இருந்தா நம்ம அந்த மலைமை ஏறது வந்து ஸ்டார்ட் ஆகுது. டூ 80 meters டு கோ. இங்கே ஒரு சின்ன ரெஸ்ட் ஏரியா இருக்குங்க. இங்கேருந்து லுக் அவுட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம இந்த மலைக்கு இந்த லெஃப்ட் சைடில் இருக்குல்ல, இதுக்கு பின்னாடின்னு தான் வந்தோம் போட்டில், தெரியுதுங்களா? அப்படியே நம்ம அதை சுற்றி வந்தோம். இந்த மலை ஓரமாகவும் நடந்து வரலாம், அது கொஞ்சம் தூரமாக இருக்கும். நாங்கள் அதனால் போட்டை எடுத்துகிட்டு வந்துட்டோம். இன்னும் 230 meters இருக்கு. அந்த ஏறுறது கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கு. பாரு புறப்படுவோமா? எப்பா எடுத்து வச்சு செய்யி. ஏத்தத்துல இறக்கத்துலயும் குட்டி போறானு, எந்த ஊருக்கா குட்டி போற? இதோட 11 kilometers ஆகி போச்சியா? அண்ணன் மாறு தளராம நங்கு நங்கு நடந்து வா. நங்கு நங்குன்னு ஐயோ அம்மா. இன்னும் 100 meters இருக்குங்க, ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இது பரவாயில்ல, கொஞ்சம் கீழே இறங்குற மாதிரி இருக்கு. கடவுளை கல்ல கட்டுமாயா? 100 rupees 100 rupees 100 rupees 100 rupees 100 rupees. சூப்பருங்க, பரவாயில்ல. 30 meters லெஃப்ட், நியர்லி தே. இன்றைக்கி வந்து வெயில் அவ்வளோ இல்லைங்க, க்ளவுடியாக இருக்குது, அதனால் தப்பிச்சோம். வெயில் இருந்தால் இன்னும் பயங்கர டயர்டாகிட்டு. நீ மட்டும் கடவுளை காட்டல. யோ, கடவுளை காட்டலன்னா தலைக்கு 2000 rupees தரையா? 2000 rupees
மச்சான், இதுக்கு பாருங்க பயங்கரமா இருக்கு. ஐஸ் இதுக்கு பார்த்தீங்களா, மேல பார்த்தீங்களா, ஓ மை காட். செம்ம டீப் இருக்கிறாங்க நம்ம. இப்போ நம்ம அதுக்குள்ளே போகணும். பார்த்தீங்களா, இங்கே தான் போகணும் நம்ம. அப்புறம் எல்லா ஆம்பளைகளும் கல்யாணம் ஆயிடுச்சுல, ஏன்னா கல்யாணம் ஆம்பளை தான் மெயினாக வரணும். எல்லாரும் அந்த மலை உச்சியை பார்த்துக்கிட்டே இருக்க. காலையில ஆறு மணிக்கு ஓட ஆரம்பிச்சது, சாயங்காலம் ஆறு மணி ஆகி ஓட்ட நிக்கலையே. இதாங்க அந்த டெம்பிள் வர வழி. இப்படி போனோம்னா இந்த டெம்பிள் அங்க இருக்கு. சூப்பரான கேவுங்க. சில இடத்துக்கெல்லாம் போறது ரிஸ்க் எடுக்கிறதுல தப்பு இல்லைங்க. துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான். அப்பா என்ன இருட்டு, நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு. கொஞ்சம் பயந்த ஆளா இருந்தா ஆம்பிடுதா. கைஸ் இந்த டெம்பிள்குள்ள எந்த விதமான சாமி சிலைகள்லாம் எதுவும் கிடையாது. ரொம்ப நாளைக்கு முன்னே இங்கே இவங்களுடைய அரசர் ஒருத்தர் விசிட் பண்ணியிருக்காரு, அவருடைய ஸ்டாச்சு தான் அங்கே உள்ளே வச்சுருக்காங்க. ஆனால் இது ஸ்டில் வந்து ரொம்ப ஹோலி பிளேஸாக அவங்க வந்து பிலீவ் பண்ணுறாங்க. அதனால் இங்கே போகிறவங்க வந்து அரகுரை ட்ரெஸ்லாம் பண்ணிக்கிட்டு போகிறத வந்து அவங்க விரும்பலை. ஸோ அதனால் இங்கே போகும்போது கொஞ்சம் டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறது நல்லது. ஸ்டில் இது வந்து மஸ்ட் விசிட் பிளேஸுங்க. உங்களுக்கு வந்து மலை ஏறுறது பிடிக்குன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. உண்மையிலே ஒருத்தங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டஃப்பு தான் ஏறி வர்றது, பட் ஆனால் நிச்சயமாக ஒருத்தன் சொல்லுவாங்க. இங்கே வந்து ட்ரோன் அலோட் இல்லை. நான் என்ன நினச்சேன், ட்ரோன் வந்து மேலேருந்து அப்படியே கீழே இறக்கலாம் அப்படின்னு நினச்சேன். காய்ஸ் இந்த கேவோட லொக்கேஷன் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் இங்கே வர விருப்பம் உள்ளவங்க நிச்சயமாக வாங்க, ஒரு முறை இந்த இடத்த வந்து பார்க்குறது ஒருத்துங்க. உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் இதை ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஊர சப்ஸ்கிரைபும் இந்த மாதிரி எடுத்தெடுத்து நிறைய வீடியோக்குள்ளே போடுறதுக்கு எனக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ திங்க் நம்ம இந்த இடத்துலேயே இந்த வீடியோ முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ரொம்ப லாங் வீடியோ போயிருக்கு. அடுத்தது வந்து இங்கேருந்து நியர்பை இன்னொரு இடம் சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே போக போகிறேன். அங்கே போயிட்டு அங்கே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதை நெக்ஸ்ட்டு விலாகில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃபார் நவ்.